சிவாஜி முரசு நேயர்களே வணக்கம். நிறைவுடம், அருணோதயம், தவப்புதல்வன், அன்பை தேடி என்று வரிசையாக படம் எடுத்த முக்தா பிலிம்ஸின் ஒரு இடைவெளி விட்டு எடுத்த படம் அந்தமான் காதலி. எப்போதும் செலவை குறைத்து சிக்கனமாக படம் எடுக்கும் முக்தா முதன்முறையாக அந்தமான் சென்று படம் எடுத்து வந்தார். படத்தின் வெற்றியை பார்த்தவுடன் உடனே அதே கூட்டணியில் அடுத்த படத்தை ஆரம்பிக்க முடிவு செய்தார்கள். இம்முறை நேபாள் என்று முடிவானது. அதற்கேற்பவும் நடிகர் தினத்திற்கு பொருந்தும் வண்ணம் இமயம் என்ற பெயர் முடிவானது. அந்த காலகட்டத்தில் மீண்டும் 1978 மார்ச் மாதத்தில் மீண்டும் நடிகர் திலகம் தொடர் வெற்றிகளை அடைந்து கொண்டிருந்த நேரம். அண்ணன் ஒரு கோயில், அந்தமான் காதலி, தியாகம், என்னை போல் ஒருவன் என்று வெற்றி மேல் வெற்றி. அந்த நேரத்தில் ஏராளமான புதுப்படங்களில் நடிகர் திலகம் புக் ஆனார். தினத்தந்தியில் தினம் ஒரு முழுப்பக்க விளம்பரம் வந்து கொண்டிருந்தது. கவரிமான், வசந்தத்தில் ஒரு நாள், நான் வாழவிப்பேன், தர்மராஜா, குகநாதனின் படம். நடிகர் திலகம் ஸ்டெப் கட் முடிவைத்து அலெக்ஸ் என்ற பெயரில் நடித்தார் போன்ற படங்களும். இது தவிர படப்பிடிப்பில் இருந்த புண்ணியபூமி, ஜெனரல் சக்கரவர்த்தி, பைலட் பிரேம்நாத், ஜஸ்டிஸ் கோபிநாத் மற்றும் திரிசூலம் அப்போது பெயரிடப்படவில்லை ஆகியவை படப்பிடிப்பில் இருந்தன. அந்த நேரம் தான் 1978 மே 5 அன்று தச்சோளியம்பு படப்பிடிப்பில் சண்டை காட்சியின் போது நடிகர் திலகத்தின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக 3 மாதங்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. மீண்டும் ஆகஸ்ட் 10 அன்றுதான் நடிகர் திலகம் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். நான் வாழவைப்பேன் படத்தில் தம்பிக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி வரும் காட்சியில் நடித்தார். அதன் பிறகு உடனே நடித்துக் கொடுக்க வேண்டிய பைலட் பிரேம்நாத், ஜஸ்டிஸ் மற்றும் திரிசூலம் படங்களை முடித்துக் கொடுத்தார். இதற்கிடையில் பாலாஜி அடுத்த படத்திற்காக காத்து கொண்டிருந்தார். எப்போதுமே அக்டோபர் மாதம் படம் ஆரம்பித்து டிசம்பரில் முடித்து ஜனவரி 26 அன்று படத்தை வெளியிடும் பழக்கம் உடைய பாலாஜி இந்த முறை நல்லதொரு குடும்பத்தை முடித்தும் கூட திரிசூலத்திற்காகவும் கவரிமான் படத்திற்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய சூழல். பாலாஜியை போலவே VC சண்முகத்திடம் உரிமை எடுத்துக் கொள்ளக்கூடிய முக்தா சீனிவாசன் அடுத்து தன் இமயம் படத்திற்கு கால்ஷீட் வாங்கிவிட்டார். படப்பிடிப்பை வேகமாக முடித்த முக்தா சீனிவாசனுக்கும் காத்திருக்க வேண்டிய சூழல். நடிகர் திலகத்திற்கு ஏற்பட்ட விபத்தால் மொத்த படங்களின் ரிலீஸ் தேதிகள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகின. திரிசூலம் படம் வெள்ளி விழா ஓடிய பிறகுதான் ரிலீஸ் தேதி கிடைக்கும் என்று உணர்ந்த முக்தா சீனிவாசன் சரியாக 176வது நாளான ஜூலை 21 தேதியை ரிலீஸ் தேதியாக அறிவித்தார். இதற்கு முன்னரே KR விஜயா நான் வாழவைப்பேன் படத்திற்கு ஆகஸ்ட் 10 ரிலீஸ் தேதி வாங்கிவிட்டார். அவரையும் குறை சொல்ல முடியாது. காரணம், 1978 மார்ச் மாதம் விளம்பரம் வரும்போதே மே வெளியீடு என்று கொடுத்தவர்கள் அவர்கள். ஆனால் அது நீண்டு 1979 ஆகஸ்ட் ஆனது. இது ரசிகர்களுக்கு கோபத்தையும் விநியோகஸ்தர்களுக்கு பிரச்சனையையும் உருவாக்கியது. காரணம், நல்ல திரையரங்குகள் ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். இமயம் படத்திற்கு சரியான தியேட்டர் இல்லை. மதுரையில் சிந்தாமணியில் திரிசூலம், சென்ட்ரலில் நல்லதொரு குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. தேவியில் நான் வாழவைப்பேன் படம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அடுத்த நிலை தியேட்டர்காரர்களான கல்பனாவில் கல்யாண ராமனும் அலங்காரில் தர்ம யுத்தமும் ஓடிக்கொண்டிருந்தன. சினி பிரியா மினிப்ரியாவில் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி மற்றும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் ஏனோ தெரியவில்லை. இமயம் படத்தின் விநியோகஸ்தரான சேது பிலிம்ஸ் நியூ சினிமா தியேட்டரை அணுகிய மாதிரியே தெரியவில்லை. இத்தனைக்கும் ஜெய்சங்கரின் மார்க்கெட்டை குப்புறத்தள்ளிய மூகாவின் ஆடு பாம்பே தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதை 3 வாரங்களில் தூக்கிவிட்டு என்னடி மீனாட்சி என்ற படத்தை வெளியிட்டார்கள். இறுதியில் சேது பிலிம்ஸ் தாங்கள் ரிலீஸ் செய்து நன்றாக போய்கொண்டிருந்த நல்லதொரு குடும்பம் படத்தையே 79 நாட்களில் மாற்றிவிட்டு இமயம் படத்தை சென்ட்ரலில் ரிலீஸ் செய்தனர். ஸ்ரீவித்யா உண்மை திறமை வாய்ந்த அவரை தமிழ் திரையுலகம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் மலையாள பட உலகம் அவரை இருகை நீட்டி ஏற்றுக்கொண்டது. அந்தமான் காதலி படத்தில் சுஜாதா நாயகி. அந்த படத்தின் ஷூட்டிங் நடக்கும் போது தீபம் வெளியாகி பெரு வெற்றி பெற்றது. அந்தமான் காதலிக்கு பின் ஆரம்பிக்கப்பட்டு ஆனால் அந்தமான் காதலிக்கு முன்னரே வெளியான அண்ணன் ஒரு கோயிலிலும் பெரிய வெற்றி. தொடர்ந்து வந்த அந்தமான் காதலியும் வெற்றி. இப்படி தொடர்ந்து 3 வெற்றி படங்களில் ஜோடியாக நடித்தவர்களை தயாரிப்பாளர்கள் தங்கள் படங்களில் ஒப்பந்தம் செய்வது இயல்பு. ஆனால் அண்ணன் ஒரு கோயில் படப்பிடிப்பின் போதே சுஜாதா தினகர் என்பவரை காதல் திருமணம் செய்து அமெரிக்கா போய்விட்டார். புன்னகை அரசியும் பிஸியாக இருந்ததால் ஸ்ரீவித்யாவிற்கு வாய்ப்பு கிடைத்தது.
அவரும் முதன் முறையாக நடிகர் திலகத்துடன் ஜோடி சேரும் வாய்ப்பு என்பதால் திருவருட்செல்வர் படத்தில் சிறுமியாக வருவார். ஒப்புக்கொண்டு நடித்தார். ஜோடி நன்றாகவே இருந்தது. மீண்டும் நீதியின் நிழல் படத்தில் நடிகர் திலகத்திற்கு ஜோடியானார். இமயம் வந்த காலகட்டம் இந்திய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் ஒரு முக்கியமான நேரம். பொதுவாகவே அரசியல் திருப்பங்கள் நடக்கும் நேரத்தில் வெளியாகும் படங்கள் அந்த சூழல் காரணமாக போதிய வெற்றியை பெறாமல் போவதை நாம் நடிகர் திலகம் படங்களின் மூலமாகவே பார்த்திருக்கிறோம். 1967 பொது தேர்தலின் போது வெளியான நெஞ்சிருக்கும் வரை, 1971 பொது தேர்தலின் போது வெளியான அருணோதயம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். 1977 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அன்னை இந்திரா மீது மதுரையில் நடந்த கொலை வெறி தாக்குதலை விட்டுவிட்டு பார்த்தால் பொதுவாக அரசியல் பெரிய பரபரப்பின்றி ஓடிக்கொண்டிருந்த நேரம். 1978 இந்திரா காங்கிரஸ் என்ற இயக்கத்தை உருவாக்கி ஆந்திராவில் சென்னா ரெட்டியின் தலைமையிலும் கர்நாடகத்தில் தேவராஜ் அர்ஷ் தலைமையிலும் ஆட்சியை பிடித்ததையும் அதன் தொடர்ச்சியாக கர்நாடகத்தில் சிக்மகளூர் தொகுதியில் போட்டியிட்டு ஜனதாவின் வீரேந்திர பாட்டீலை தோற்கடித்து நாடாளுமன்ற உறுப்பினரான இந்திரா அம்மையாரை அன்றைய ஜனதா கட்சி இம்பீச்மெண்ட் முறையில் உடனே பதவி நீக்கம் செய்தது. மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற பாதுகாப்பான தொகுதியை தேடிக்கொண்டிருந்தார் இந்திரா காந்தி. 1977 நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சை தொகுதியில் வெற்றி பெற்ற எஸ்டி சோமசுந்தரம் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றதால் தன் எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதை தவிர நாகை நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவருமான முருகையன் கொலை செய்யப்பட்டதால் இரண்டு தொகுதிகளுக்கும் 1979 ஜூன் மாதம் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் அதிமுக கூட்டணி ஏற்பட்டது. தஞ்சையில் இந்திராவே போட்டியிடுவார் என்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வந்தன. அந்த நேரம் திமுக சார்பில் இந்திராவை எதிர்த்து மு கருணாநிதியே போட்டியிடுவார் போன்ற செய்தி பரப்பப்பட்டது. தேர்தலில் பெரிய அளவில் வன்முறை நடக்கலாம், ஆகையால் இந்திரா போட்டியிடுவதை தவிர்த்தல் நலம் என்று டெல்லி சென்ற எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டார். அன்றைய பிரதமர் மொரார்ஜியின் நிர்பந்தம் காரணமாகவே இது நடந்தது என்ற செய்திகள் வந்தன. இந்திரா போட்டியிடவில்லை. சிங்கார வடிவேலு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு திமுகவின் அன்பில் தர்மலிங்கத்தை தோற்கடித்தார். ஆனால் பக்கத்து தொகுதியான நாகையில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட வா கம்யூனிஸ்ட் வேட்பாளர், அவர் பெயரும் முருகையன் தான், அதிமுக வேட்பாளரை மகாலிங்கம் தோற்கடித்தார். ஒரே நேரத்தில் திராவிட கட்சிகள் தோற்று தேசிய கட்சிகள் வெற்றி பெற்ற தேர்தல் அது. தஞ்சையில் தான் போட்டியிட முடியாததை இந்திரா காந்தி ஒரு கோபத்தோடு எதிர்கொண்டார். இந்த தேர்தலுக்கு பின்தான் சஞ்சய் காந்தியின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகளுக்கு இந்திரா பச்சை கொடி காட்ட பிரதமர் நாட்காலியில் ஒரு நாளேனும் அமர்வதை வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருந்த சரண்சிங் மொரார்ஜி தேசாய் ஆட்சியை கவிழ்த்தார். ஆட்சி கவிழும் என்ற கட்டத்தில் அதுவரை மொரார்ஜி தேசாய் மந்திரி சபைக்கு ஆதரவளித்த எம்ஜிஆர் ஆட்சி கவிழ்ந்தவுடன் சரண்சிங் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து சத்தியவாணி முத்தையும் பாலா பழனூரையும் அமைச்சர்கள் ஆக்கினார். படத்தின் தரம் போலத்தான் ஓட்டமும் இருக்கும் என்றாலும் கூட அந்த காலகட்டத்தில் நேர்ந்த அரசியல் திருப்பங்கள், அதிலும் குறிப்பாக சுதந்திர இந்தியாவில் முதன் முறையாக ஆட்சி காலம் முடியும் முன்னரே ஆட்சி கவிழ்ந்ததனால் ஏற்பட்ட குழப்பமான சூழல், அதற்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட மைனாரிட்டி, சரண்சிங் அரசின் ஆயுள் காலம் பற்றிய பயம், இப்படிப்பட்ட நேரத்தில் சினிமா மக்கள் கவனம் ஈர்க்காமல் போனதில் அர்த்தம் இருக்கிறது. இதை தவிர அன்று இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்த விஷயம் வேறு ஒன்றும் இருந்தது. ஸ்கைலாப் என்ற விண்வெளி கலம் ஒன்று தன் பாதையிலிருந்து விலகி பூமியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருப்பதாக சொன்ன நாசா விஞ்ஞானிகள் அது பூமியில் எந்த பாகத்திலும் விழலாம் என்றும் அதை தடுக்க முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் அந்த முயற்சிகள் எந்த அளவிற்கு பயனளிக்கும் என்றும் தெரியவில்லை என்றும் சொல்லியிருந்தார்கள். அந்த விண்கலம் விழும்போது பெரிய அளவில் பொருட்சேதமும் உயிர்ச்சேதமும் ஏற்படலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவை தினசரி பேப்பர்களில் வந்து கொண்டிருந்தன. மக்கள் கூட்டமாக கூடும் இடங்கள் இது மனதளவில் பாதிப்பையும் ஏற்படுத்தது. ஆனால் ஆன்டி கிளைமாக்ஸ் என்று சொல்வார்களே, அதுபோல அந்த ஸ்கைலாப் இறுதியில் யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் கடலில் விழுந்து உயிரை விட்டது. நான் முதலில் சொன்னது போல படம் ஓடாததற்கு காரணங்களை சொல்லவில்லை. அன்றைய சூழல் எப்படி இருந்தது என்று சுட்டிக்காட்டவே இந்த நீண்ட பதிவு. மற்றபடி இமயம் பற்றி நினைக்கும் போது இரண்டு நினைவுகள் வரும்.
ஒன்று ஆனந்த விகடன் விமர்சனத்தில் கங்கை யமுனை பாடலை பற்றி எழுதும்போது அவர்கள் எழுதியிருந்தது, இந்த பாடலின் போது தன் அனுபவத்தையே வஜதாக கொண்ட நடிகர்களுக்கு சவால் விட்டிருக்கிறார் சிவாஜி கணேசன். இரண்டாவது நினைவு, இந்த படம் வெளியான நாள் ஜூலை 21. சிவாஜி முரசு நேயர்களே, இந்த பதிவை எழுதியவர் திரு முரளி சீனிவாஸ் அவர்களுக்கு சிவாஜி முரசுவின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.